வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கவிருப்பது மாய சீட்டு, மாய துண்டு சீட்டு. வாருங்கள் பார்க்கலாம். ஒரு சமயம் சோழ மன்னருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. உடனே அவர் ராஜ்யத்தை கூட்டி மந்திரிகள் அனைவரையும் அழைத்து அவர் சந்தேகத்தை தீர்த்து வைக்குமாறு கூறினார். மந்திரிகளே, நாம் பிரச்சனைகளின் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் பொழுது எந்த நூலில் சில வரிகளை படித்தால் நம் மனதிற்கு நம்பிக்கை ஏற்படும், நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கேட்டார். மந்திரிகளோ யோசிக்கத் தொடங்கினார்கள். உடனே அங்கிருந்த சேவகர் ஒருவர் மன்னர் அருகில் வந்து, அரசே, நான் பல வருடங்களாக இந்த அரசவையில் இருக்கிறேன். ஒரு சமயம் நம் நாட்டிற்கு ஒரு முனிவர் வந்திருந்தார். அவருக்கு நான் பல சேவைகளை செய்தேன். உடனே அவர் மனம் மகிழ்ந்து என்னிடம் ஒரு சீட்டை கொடுத்து, உனக்கு எப்பொழுது பிரச்சனை ஏற்படுகிறதோ இந்த சீட்டை பிரித்து படி என்று கொடுத்தார். தங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் நன்றாகவே இருக்கிறேன். அந்த சீட்டு எனக்கு பயன்படவே இல்லை. இந்தாருங்கள் அந்த சீட்டு. இந்த சீட்டை உங்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ பிரித்து படியுங்கள் என்று கொடுத்தார். உடனே மன்னரோ அவர் கழுத்தில் இருக்கும் தாயத்து ஒன்றில் அந்த சீட்டை மடித்து பத்திரமாக வைத்தார். சில நாட்கள் ஆனது. திடீரென்று பக்கத்து நாட்டு மன்னரோ சோழ மன்னரின் நாட்டை படையெடுத்து வந்தார். மன்னரின் ராஜ்யத்தையும் மன்னரின் அரண்மனை மக்கள் அனைத்து செல்வங்களையும் முற்றுகையிட்டார். மன்னர் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு குதிரையில் ஏறி காட்டு வழியாக சென்றார். அவரை சிறைப்பிடிக்க பக்கத்து நாட்டு அரசரோ அவர் குதிரையை துரத்தி சென்றார். ராஜாவோ மலை உச்சிக்கு சென்று விட்டார். திரும்பி பார்த்தால் வீரர்கள் அவரை படையெடுக்க வந்திருக்கிறார்கள். அதுவோ மலை உச்சி, போவதற்கு வழியில்லை. என்ன செய்வதென்று யோசித்தார். அப்பொழுது அந்த துண்டு சீட்டு அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே அதை எடுத்து படித்தார். அந்த சீட்டில் இதுவும் கடந்து போகும் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்த அரசரோ, என்னது இதுவும் கடந்து போகுமா? திடீரென்று அங்கு ஒரு சிறுத்தை வந்தது. அதை பார்த்த வீரர்களோ பயந்து ஓடினர். ராஜாவோ மலை மீது நின்று கொண்டிருப்பதை அந்த நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தனர். அனைவரும் ராஜாவை பார்த்த சந்தோஷத்தில் ராஜாவை அழைத்து வீட்டுக்கு சென்றனர். அந்த காட்டு மக்களுக்கு சண்டை பயிற்சி அளித்து அவர்களை பெரிய வீரராக மாற்றினார். அந்த மக்களுடன் சென்று சண்டையிட்டு அவர் நாட்டை மீட்டெடுத்தார். நாட்டிற்கு திரும்பினார். ஊரெல்லாம் கரகோஷம், வான வேடிக்கை. மிகவும் சந்தோஷமாக இருந்தார் ராஜா. அந்த நேரத்தில் அவர் சேவகன் அவரிடம் ஓடி வந்து, அரசே, நான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். அந்த சீட்டை நீங்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, அதிக சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதும் பிரித்து படியுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட ராஜாவோ, என்ன இதுவும் கடந்து போகுமா? ஆம், எதுவும் நிரந்தரம் இல்லை என்று எண்ணம் தோன்றியது. நமக்கும் அப்படித்தான். எந்த ஒரு பெரிய துக்கத்தையும் எந்த ஒரு பெரிய ஆனந்தத்தையும் சமமாக கருத வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நன்றி.